ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்டினரி தமிழன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஹல்க் இருக்கார் இல்லையா எம்சியூவில், அந்த ஹல்க்கு ரியல் லைஃப்பில் சாத்தியமாவாரா மாட்டாரான்றது தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுறங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுனா அந்த கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம முதல்ல ஹல்க்கு பற்றி பார்ப்போம். ஹல்க் இந்த எம்சியூ காமிக்ஸில் வர ஒரு கார்ட்டூன் கேரக்டர்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு அக்ரெசிவ் கேரக்டர்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஒரு காலத்தில் எம்சியூவில் மிகவும் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த ஹல்க்குக்கு நடித்தது யார்? இவர் நடிக்கும் போதே ஹல்க் மாதிரி தான் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இவருக்கு நடித்தவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதான் மூவியில் இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ் பேனர்னு இருக்கும். இவரோட ரியல் லைஃப் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ரஃபலோ. இப்போ நம்ம பார்க்குற இந்த மூவியில் ப்ரூஸ் பேனர் எப்படி ஹல்காக மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வந்து ஒரு காமா ரே அட்டாக் ஒன்று வருது, அதனால அவர் வந்து ஹல்க் மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக ஆயிடுறாரு. இப்போ இந்த காமா ரேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நியூட்ரான் ஸ்டார்ஸ், பல்சஸ், சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் த ரீஜன்ஸ் அரவுண்ட் அ பிளாக் ஹோல். பிளாக் ஹோலை சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூப்பர் நோவா, நெக்ஸ்ட் இந்த பல்சஸ், நெக்ஸ்ட் இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ரேஸ் தான் காமா ரேஸ். இந்த காமா ரேஸ் மனுஷங்க மேலே பட்டால் மனுஷங்களும் ஹல்க் மாதிரி ஆவாங்களா கேட்டிங்கன்னா, இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமா ரேஸால், இந்த காமா ரேஸ் மனுஷங்க மேலே பட்டுச்சுன்னா, அந்த காமா ரேஸ் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனோட ஹேண்ட் எடுத்து நான் ஒரு டேபிளில் வைக்கிறேன், அது மேலே வந்து காமா ரேஸ் வருது. இது நேரம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் ஹேண்ட்ஸில் ஒரு ஹோல் போட்டு, எப்படின்னு சொல்கிறது, ஹோல்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது, அந்த ஹோல் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், நம்மளோட போன்ஸை உள்ளே உடச்சி அது வெளியே வரும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம பாடியால் அந்த காமா ரேஸை தாங்க முடியாது. ஆனால் அந்த ஹல்க் ஏன் தாங்குறாருன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த ஹல்க் ஏன் தாங்குறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹல்க் இஸ் அ கார்ட்டூன் கேரக்டர். இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸில் இருந்து வர்றது இந்த காமா ரே மட்டும் இல்லை, இன்னொரு ரெண்டு ரே கூடவே வருது, அது ஆல்ஃபா, இது பேட்டா, அனதர் ஒன் இஸ் காமா. நம்ம இப்போ அந்த காமா ரேஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஆல்ஃபா ரே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து காமாவோட 25% பவர் தான் இருக்கும், ஆனால் காமாவோட ஃபுல் பவர் இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டாவோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமாவோட 50% ஆஃப் த பவர் இருக்கும், ஆனால் 100% கிடையாது. என்ன தான் சோஷியல் மீடியாவில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் அந்த போன நிறுவனங்களில், நீங்கள் நிறுவனம்னு சொல்ல முடியாது, அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய போஸ்ட் பார்த்துருப்பீங்க ஹல்க் இன் ரியல் லைஃப். இன்ஃபேக்ட் நானும் அது மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, ஏன்னா அந்த காமா ரேஸை தாங்கிறது யாராலையும் முடியல. இன்ஃபேக்ட் நாசா கூட அது முடியாதுன்னு இருக்காங்க. ஆனால் சில பல மெடிக்கல்ஸ் இருக்குது, அந்த மெடிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மனுஷனை அக்ரெசிவ் ஆக்க முடியுமே தவிர, அதனால் ஹல்க் மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவர் கோபம் ஆகிறாரோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவரோட பவர் அதிகரிக்கும்ன்ற மாதிரி இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ரியல் லைஃப் ஹல்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஹியூமன்ஸ் பாடி பில்டர்ஸோட இமேஜஸ் வந்திருக்கும், ரஸ்லஸோட இமேஜும் வந்திருக்கும். ஆனால் நானே ஒத்துக்கிறேன், அதில் அவங்களோட கஷ்டப்பட்டு அவங்க பாடி பில்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ஹல்க் அளவுக்கு வர முடியாது. ஏன்னா ஹல்க்லாம் பார்த்தீங்கன்னா, இது அவருக்கு எவ்வளோத்துக்கு கோவம் வருமோ அவ்வளோத்துக்கு அவரோட பவரும் ஏறும், அவளுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஆஃப் லைஃப், இறக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மனுஷங்கள்லாம் அவரோட ஒரு தூசின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ காய்ஸ், அதனால் இதோ இந்த காமா ரேஸ்னால மனுஷங்க வந்து ஹல்காக மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா சொல்லுவேன். இந்த காமா ரேஸ் மட்டும் நம்ம மனுஷங்க மேலே பட்டுச்சுன்னா அவங்களோட இருக்கிற அந்த செல்ஸ் அது எல்லாமே பர்ஸ்ட் ஆகிரும், அப்புறம் ஜெனட்டிக் டைமென்ஷன் ரொம்ப மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹல்க்கு பற்றி நானும் ஹல்க் ஆக போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ